கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 14. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. அன்பானவர்களே, சகலத்திற்கு மேலாக நாம் மனத்தாழ்மை காத்து கொள்வது அவசியமானது. நம்முடைய பார்வையில் நாம் ஒன்றுமில்லாதவன் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை கிருபையாய் நடத்துவார். நம் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அவர் நம்மை விற்று விடுகிறார். அவருடைய ராஜ்ய சேவையில் இன்று சற்று உயர்த்தப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டால் மனமேற்றுமை அடையாமல் தாழ்மையுடனும் பணிவுடனும் நான் ஒன்றுமில்லாதவன் என்றும் தேவனே என்னை நடத்துகிறார் என்றும் உணர வேண்டும். அதோடு நாம் சீர்புரிந்தினவர்களாக நடக்க பின்னர் நமக்கு ஏற்படும் நிந்தைகளை பொறுமையுடன் சகிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். முன்னே உயர்த்தப்பட்டு பின்னர் நிந்தை வரும்போது பொறுமை இழந்து போவோமானால் நீ ஆவிக்குரியபடி இன்னும் பூர்ணப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள். 1 பேதுரு 5:6 என்பதே ஆமென்.